रघुपति राघव राजा राम, अतीत पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान। ईश्वर अल्लाह तेरे नाम। श्री राम जय राम जय जय राम। सबको सन्मति दे भगवान ईश्वर। अयोध्या कांडम। பரதன் சத்ருகன் இருவரும் கேகய நாட்டில் மாமன் யுதாஜித்துடனும் தாத்தா கேகயனுடனும் மிகவும் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அயோத்தியா காண்டம் ஆரம்பித்த உடனே முதல் வார்த்தையே இந்த வார்த்தையை சொல்லி தான் அயோத்தியா காண்டமே ஆரம்பமாகிறது என்பதை நான் பார்க்கிறேன். பரதனும் சத்ருகனும் கேகய நாட்டில் மாமன் யுதாஜித்துடனும் தாத்தா கேகயனுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே குறை, ஐயோ நம்ம அப்பா கிட்ட இப்போ இருக்க முடியலையே, தசரதர் வந்துட்டு அங்கே இருக்கிறாரே, அவர் அங்கே வச்சுட்டு நம்ம இங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கமே அப்படிங்கிற குறை தான். அதே போல் தசரதருக்கும், ஐயோ இந்த சமயத்தில் என் பிள்ளைகளாகிய பரதனையும் சத்ருகனையும் பிரிந்திருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறதே அப்படின்னு தசரதர் இங்கே அயோத்தியாவிலையும் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த முதல்ல சொல்லிட்டு, அடுத்த தசரதனுக்கு நான்கு கைகள் இருந்தால் அந்த நான்கு கைகளையும் எப்படி ஒரே மாதிரி நேசிப்பாரோ, அதே போல், அதாவது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இவர் வந்துட்டு ரைட் ஹேண்டு இவர் லெஃப்ட் ஹேண்டு அப்படிங்கிற மாதிரி, நான்கு கைகளையும் ஒரு மனிதன், ஒருவேளை தனக்கு நான்கு கைகள் இருந்தால் நான்கு கைகளையும் எப்படி சமமாக நேசிப்பாரோ, அதுபோல் தசரதன் தன் நான்கு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி மறுபடியும் சொல்கிறார். ஆனாலும் அவர்களில் ராமன் மீது தசரதனுக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம். இது உண்மை, நமக்கே தெரியுது, படித்து பார்க்கும்போது, ராமாயணத்தை படித்து பார்க்கும்போது நல்லா தெரியுது தசரதனுக்கு கொஞ்சம் ராமன் மீது ஒரு ஒரு தனி பாசம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வால்மீகி புருஷர் எழுதுறார். காரணம் என்ன? ராமன் மிகவும் அழகுடையவன், மிகவும் பராக்கிரமம் உடையவன், தசரதனை போலேயே நடை உடை பாவனை கொண்டவன். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாரு வால்மீகி. நான் அதனால தான் வந்துட்டு தசரதன் ஒரு அற்புதமான ராஜாவாக இருந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ராமாயணத்தை படித்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அதாவது ராஜாக்களிலேயே ஒரு நல்ல ராஜாவாக வந்துட்டு தசரதன் இருந்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையில் நமக்கு தெரிகிறது. நடை உடை பாவனையில் தசரதனை ஒத்தவனாக ராமன் இருக்கிறான். பொறாமை ஒரு துளி கூட இல்லாதவனாக இருக்கிறான் ராமன். அது மட்டும் இல்லை, கடுமையான சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட வந்துட்டு ராமன் சொல்வது கிடையாது. கடுமையான சொல் யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பதிலுக்கு இனிமையான சொல்லைத்தான் பதிலாக சொல்வார். என்ன கேரக்டருங்க அது! நம்மளால அதெல்லாம் கற்றுக்கணுங்க. இந்த மாதிரியானது இதெல்லாம் நம்ம வந்துட்டு செய்கிறதே கிடையாது. என் மாணவர்களே சொல்கிறாங்க, சார் நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ராமர் என்ன அதை அப்படியே மாத்துறார், கெட்டவனுக்கும் நான் நல்லவன், அதாவது நான் தான். நான் நீ கடுமையான சொல் சொல்கிறியா, என்னோடய பதில் வந்துட்டு இனிமையான சொல் தான் வரும். இதெல்லாம் அற்புதமான கேரக்டர். ஒரு சின்ன அடுத்தது ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை பெரிய, அதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அதை வந்துட்டு பெரிதாக வந்துட்டு தூக்கி வச்சு புகழ்றது. என்ன கேரக்டருங்க இது! இதுவும் ஒரு சூப்பர் கேரக்டருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நாகராஜ் சார் இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ வந்துட்டு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். பாவம், அவங்க ஒரு வடை சுட்டு கொடுக்குற ஒரு அம்மா, அவங்க ஏதோ கொஞ்சம் ஒரு உதவி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு போயிட்டு அப்படி அவ்வளவு வந்துட்டு ரொம்ப நன்றி, அதெல்லாம் வேண்டாம் நாகராஜ் சார், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவங்க கெத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நோ, அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் இதை வாசித்து பார்க்கும்போது அப்படியே நான் கனெக்ட் பண்ணுறேன். சிறிய உதவியை கூட ஒரு பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு அதை பாராட்டுவது, முதிர்ந்த வயதுடையவர்களிடம் மிகவும் இணக்கமாக செல்வது, அது மட்டும் இல்லாமல் தாழ்ந்த மனிதர்கள், அது வருமானத்திலும் சரி அல்லது வேறு எந்த வகையிலும் சரி, நான் ஜாதி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், எந்த வகையிலும் தாழ்ந்த மனிதர்களிடம் தாமே சென்று பேசுவது, உதவுவது, இதெல்லாம் ராமனுடைய குணமாக இருந்திருக்கிறது. அங்கே பாருங்கள், இவங்களெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னே சொல்கிறாரு வால்மீகி, எதிரிகளை
கடுமையாக துவம்சமாக்கிவிடும் குணமும் இருக்கிறது. உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாத மனிதர், தர்மத்தை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு இருக்கும் நபர், சூது சொக்காட்டன் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் ஒருபோதும் விளையாடாதவன், மற்றவர்களுடைய பொருள் மீது எப்பொழுதுமே ஆசை வைக்காதவன், வீண் பேச்சு பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அந்த பேச்சு சாமர்த்தியத்தில் பேச்சு சாதுரியத்தில் சிறந்தவனாக, இங்கே பாருங்க வீண் பேச்சு அப்படின்னு பேசுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு அற்புதமான கேரக்டர். இப்போ நான் இதெல்லாம் ஏன் வந்து நீட்டி முழுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். வீண் பேச்சு அப்படிங்கிறது பேசக்கூடாது, லூஸ் டாக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் பேசுவதாக இருந்தால் அந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ரத்தன சுருக்கமான வார்த்தையாக இருக்க வேண்டும். உடல் வலிமை பெற்றவன் இருக்கிறது பாருங்க. எதிரிகளை துவம்சமாக்குற ஒரு கேரக்டரையும் வந்துட்டு இந்த இடத்துல நல்ல கேரக்டர் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் கூட வால்மீகி சொன்னதை நான் சொல்கிறேன், உடல் வலிமை பெற்றவன் இதையும் சொல்கிறாங்க. அற்புதமான இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, மனவியாதி உடல் வியாதி இரண்டும் இல்லாதவன், நல்ல வார்த்தை. அப்புறம் குருவை தெய்வமாக நினைப்பவன், வசிஷ்டர் வாமதேவர் போன்ற குருக்களை எல்லாம் எப்பொழுதுமே மரியாதை செய்பவன். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும் குணமுடையவன். வசிஷ்டர் வளர்ப்பு கடைசி அவன் சொல்லி முடிக்கிறாரு, வசிஷ்டரின் வளர்ப்பு. இது போன்ற கல்யாண குணங்களை ராமன் பெற்றிருப்பதனால், இங்கே பாருங்க கல்யாணம்னா இப்படி கல்யாணம் கிடையாது, கல்யாண குணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்துட்டு சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, நடிப்பு இல்லை நடிப்பு உண்மை. அதாவது பாரு, அவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு தங்கமான மனுஷனாக இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்துட்டு தங்கமான மனுஷன் சொல்கிறோம், அதை வந்துட்டு செந்தமிழில் சொல்வதாக இருந்தால் கல்யாண குணம். கல்யாணம்னா கழுத்தில் தாலி கட்டுறது கிடையாது, கல்யாண குணம். இன்னொன்று சொல்லணும்னா, அதனால தான் வந்துட்டு திருமணத்திற்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்குது. ஏன்னா நற்பண்புகளை கொண்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பது. சரி, கல்யாண குணங்களை கொண்ட இந்த ராமர் இப்படியெல்லாம் ராமர் இருப்பதனால் பொதுமக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ராமர் மீது அளவு கிடந்த காதலாகிவிட்டது. ராமரை அடுத்த மன்னனாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த மக்களுடைய எண்ணத்தை தசரதர் புரிந்து கொண்டார். தசரதர் யோசிக்கிறார், நமக்கும் வயதாகி கொண்டே செல்கிறது, ராமரை போன்ற ஒரு புத்திரன் யாருக்காவது கிடைக்குமா, நமக்கு அற்புதமான ஒரு மகன் கிடைத்திருக்கிறான், ராமனுக்கு விரைவில் முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு தசரதர் நினைக்கிறார். உடனேயே ஆலோசனை கூட்டம் கூட்டுகிறார், தன்னுடைய மந்திரிகள் அமைச்சர்கள் அனைவரையும் கூட்டி, பெருமக்களே எனக்கும் வயதாகி கொண்டே செல்கிறது, என்னால் முடிந்தவரை இந்த நாட்டை மிகவும் தர்மமான முறையிலும் மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நான் ஆண்டு விட்டேன் என்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கிறது. ராமன் ஒரு அற்புதமான இளவரசனாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறான், ராமன் அடுத்த மன்னனாக வரவேண்டும் என்ற மக்களுக்கெல்லாம் ஆசை இருப்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய உற்றர்கள் மூலமாக இந்த விஷயத்தை நான் அறிந்து கொள்கிறேன். ராமருக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அமைச்சர்கள் அனைவருக்குமே மிகவும் சந்தோஷம். அமைச்சர்களுக்கு இரு மாதிரியான மனம் இருந்ததை இந்த இடத்தில் பதிவிடுகிறார் வால்மீகி. என்னவென்றால், தமக்கு பிடித்த அரசர் பதவியிலிருந்து இறங்குகிறாரே, ஓய்வு பெறப்போகிறாரே அப்படின்ற ஒரு மன வருத்தமும், நமக்கு ரொம்ப பிடிச்ச ராமர் பதவிக்கு வரப்போகிறாரே அப்படிங்கிற அந்த இரு மனமும் கொண்டதாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். இதை சொல்லி முடித்தவுடன் அமைச்சர்கள் எல்லாம் ஒப்புதல்கள் தெரிவித்து விட்டார்கள். தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து தசரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வசிஷ்டரையும் வாமதேவர் போன்ற மகரிஷிகளை அழைத்து அவர்களிடமும் ஒப்புதல் வாங்குகிறார். ஒப்புதல் வாங்கிய பிறகு அவர்களும் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ராமனை முடிசூட்டுவதாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் என்று வசிஷ்டர் சொல்லிவிடுகிறார். அடுத்து தசரதர் தன்னுடைய பிரதான மந்திரியான சுமந்திரனை அழைத்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தசரதனுக்கு இருக்கும் எட்டு அமைச்சர்களிலும் இந்த சுமந்திரன் என்பவர் தான் அடிக்கடி, நான் என்ன நினைக்கிறேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி நினைக்கிறேன், ராஜா அவர் கிங்கு, கிங்குக்கு கீழே சீஃப் மினிஸ்டர் சுமந்திரன். சுமந்திரனை அழைத்த சுமந்திரா, தக்க மரியாதையோடு ராமனை அழைத்து வா. சுமந்திரன் ராமனை தேரில் அழைத்து வந்து தசரதனுடைய அந்த அரசவைக்கு கொண்டு வருகிறார். அந்த தேரில் இருந்து இறங்கி அப்பாவை நோக்கி வந்த வரும்பொழுதே நமஸ்காரம் தெரிவித்து அங்கு இருப்பவர்களை எல்லாம் வணங்கிவிட்டு ராமன் வரும்பொழுதே தசரதன் உடனே ராமனிடம் சென்று அவனை தூக்கி அள்ளி உச்சி மோந்து பாருங்க. அப்போ வால்மீகி ஒன்று எழுதுறார்,
ராமர் வர்றானா, வரும்பொழுது தசரதனுக்கு எப்படி தோணுதான்னா, எத்தனை முறை பார்த்தானும் சலிக்காத பிள்ளையரா, சொந்த பிள்ளை தானே, சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்த பிள்ளை தானே, எத்தனை முறை பார்த்தாலும் அந்த உருவத்தையும் அந்த நடையையும் அந்த முகத்தில் இருக்கும் அந்த தேஜஸையும் பார்த்து பார்த்து சலிக்காத உள்ளமாக இருக்கிறதே அப்படின்னு தசரதன் நினைத்தாராம். சரி, வந்தவுடன் ராமரை அள்ளி உச்சி மூர்ந்து ராமனை ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து, ராமா, எனக்கும் வயதாகி கொண்டே வருகிறது, மக்கள் எல்லோரும் நீ ஒரு அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிற பொறுப்பு சரியான நேரமும் கூடி வருவதாக நான் நினைக்கிறேன், நாளையே முடிசூட்டி விடலாம் என்று நான் அமைச்சரவையில் முடிவு செய்திருக்கிறோம், வசிஷ்டர் வாமதேவர் போன்ற மகரிஷிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள், எனவே உனக்கு முடிசூட்டு விழா நாளை நடைபெறுகிறது என்று சொன்னவுடன் ராமர் ஒன்றுமே சொல்லலாம். நம்ம ராமரை ஏன் தெரியுமா, இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்துட்டு இந்த ராமாயணம் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் இன்னும் நல்லதா ராமரை வந்துட்டு நினைப்பாமே வந்துட்டு கடவுள் அப்படிங்கிற அந்த இதில் எனக்கு வைக்கிறதுக்கு என்னமோ எனக்குள்ள ஒரு ஈகோ வந்துட்டு தடுத்து கொண்டே இருந்தாலும் பல வருடங்கள் இந்த ராமாயணத்தை படித்து பார்த்த பிறகு ராமன் கடவுளாக மனசு அங்கீகரிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீ வந்துட்டு கீழ்நிலையான ஒரு ஆன்மா அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்கிறேன். ராமன் பாருங்க, என்னப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இல்லைன்னா அப்பா சூப்பர்ப்பா தேங்க்யூப்பா இந்த தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லலை. ஓகே, ஒரே வார்த்தை நமஸ்கரித்து விட்டு மறுபடியும் தேரில் ஏறி சுமந்திரன்கிட்ட போயிட்டு அவருக்குன்னு இருக்கிற அந்த அரண்மனையில் போய் உட்காந்துக்கிட்டார். அப்போ அந்த முடிஞ்சு போச்சு. உடனே வந்துட்டு தசரதன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். தன்னுடைய வசிஷ்டரிடம் சொல்லி வசிஷ்டரை ஏற்பாடுகளை எல்லாம் தொடங்குங்கன்னு வசிஷ்டர் தம்முடைய அமைச்சர்களை அழைத்து அமைச்சர்களை தங்கம் வெள்ளி நவரத்தனங்கள் எல்லாத்தையும் சேமிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், அந்த நான்கு வகை படைகளையும் தயாராக்குங்கள், அப்புறம் இன்னும் நிறைய சொல்கிறாரு வசிஷ்டர் அமைச்சர்களிடமெல்லாம். ஏனென்றால் நாளைக்கே வந்துட்டு முடிசூட்டி விழா என்பதனால் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத வசிஷ்டர் நீளமாக சொல்கிறார். ராஜ வீதிகளுக்கு நீர் தெளித்து சுத்தப்படுத்துங்கள், பூ வண்ண வண்ண கோலங்கள் இதெல்லாம் போடுங்கள், மக்களுக்கு புது புது ஆடைகளை கொடுங்கள் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் வசிஷ்டர் அமைச்சர்களிடம் சொல்லி அதை செய்ய சொல்கிறார். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது தசரதன் சுமந்திரனை மறுபடியும் அழைத்து, சுமந்திரா, ராமனை மறுபடியும் அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே சுமந்திரன் போயிட்டு அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. கொஞ்சம் படபடப்பாயிட்டார் ராமர், என்னடா இப்பதான் பார்த்துட்டு வந்தோம், இப்ப மறுபடியும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு படபடப்புடைய ராமர் வந்து அப்பாவை வணங்கும் பொழுது ராமரை மறுபடியும் உச்சி மூந்து தூக்கி நிமிர்த்தி, ராமா உட்கார், நான் வந்துட்டு இப்போ பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருந்தேன், அரசவையில் அத்தனை பேர் மக்கள் முன்னாடியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்துட்டு நான் தனிப்பட்ட விதமாக நான் பேச வேண்டும். ராமா, எனக்கு கொஞ்ச நாட்களாக ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு என்னன்னு தெரியலை, ஒருவேளை நான் இறந்து விடுவேனோ, எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று பயமாக இருப்பதனால் உடனேயே வந்துட்டு உனக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன், எனவே இதை என் அவசர அவசரமாக நான் செய்கிறேன் என்று நான் நினைக்க வேண்டாம், எனக்கு இது ஒரு கெட்ட கனவாக வந்து கொண்டே இருக்கிறது, சரி இதை நான் உன்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன், இரண்டாவது இந்த நாளைக்கே முடிசூட்டு விழா இருப்பதனால் நீ இன்றைக்கே இப்பொழுதே வந்துட்டு உபவாசம் விரதம் போன்ற நோன்புகளை நீயும் சீத்தையும் சேர்ந்து எடுக்க வேண்டும், இதை நான் சொல்ல மறந்து விட்டேன், இதற்காகத்தான் உன்னை நான் அழைத்தேன். வசிஷ்டர் வசிஷ்டரை நான் அனுப்பிவிடுகிறேன், அவர் தக்க மந்திரங்களை உன்னிடமும் சீத்தையிடமும் உச்சரிப்பார், அதை தொடர்ந்து நீ உபவாசங்களை நீ அனுபவிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாளை உனக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படும். நீ பாருங்க, நான் இதில் என்னென்னலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது ஒரு முடிசூட்டு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உபவாசம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க செய்கிறாங்க, இதெல்லாம் நம்ம காலத்தில் மறந்து போச்சு. இந்த இப்போலாம் வந்துட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கிறது, பிரசிடென்ட் பதவி ஏற்கிறதெல்லாம் என்னமோ மாதிரி போய்கிட்டு இருக்குது. உபவாசம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வந்துட்டு வருது, நான் ஆழமாக படித்து பார்த்துட்டேன், என்னெல்லாம் வருது அப்படின்னா, கணவனும் மனைவியும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது, தற்பை புள்ளை விரித்து அந்த இரவு படுத்து கொள்ள வேண்டும், ஏன்னா பஞ்சமத்தியில் படுக்கும் பொழுது தான் உடல் சுகம் கேட்குமா, தற்பை புள்ளையில் படுத்தோம்னா அது வந்துட்டு அப்படியே காஞ்சி போய் உடம்பு அப்படியே படுத்தணும் தூங்கிடும், அப்படி தற்பை புள்ளை வைத்து தான் அடக்கத்தோடு படுக்க வேண்டும், கணவன் மனைவி வந்துட்டு சேரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நாச்சுவை உடல் சுவை கண் சுவை எல்லா சுவையையும் அடக்கி கொண்டு இருக்க வேண்டும்,
ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்துட்டு உபவாசம் இருக்க வேண்டும். இந்த அரச வாழ்க்கை, இந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு 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 காடு மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதெல்லாம் என்ன மந்திரங்கள் வசிஷ்டர் வந்துட்டு ராமருக்கு சொல்லி கொடுத்தார், அதெல்லாம் இருக்கிறது. இதை இந்த உபவாசத்தை முடித்த பிறகுதான் வந்துட்டு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அந்த கொள்கையை நான் பார்க்கிறேன். சூப்பர்ல அதெல்லாம். சரி, உடனே ராமர் வந்துட்டு வசிஷ்டர் வந்துட்டு ராமரை கூட்டிட்டும் சீத்தையை கூட்டிட்டும் ஒரு இடத்துல போயிட்டு மந்திரங்களை எல்லாம் சொல்லி வைத்து விட்டு நீங்கள் உபவாசத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வருகிறார். தசரதர் கேட்கிறார், எல்லாம் நல்லபடியாக வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு சார், சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னு ஒன்று. ராமர் வந்துட்டு கொஞ்சம் அந்த காட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த நைட்டெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. அடுத்த நாள் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி தசரதர் தன்னுடைய ஒற்றர்கள், அமைச்சர்கள், மற்ற ஆட்களை எல்லாம் வந்துட்டு முக்கியமான அரசர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார். மக்களுக்கெல்லாம் செய்தியை அனுப்புகிறார், முடிசூட்டு விழா நடக்கிறது, ராமருக்கு நாளை நடக்கிறது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணணும்ல, எல்லாருக்கும் பண்ணுகிறார் அப்படின்னும் பொழுது நடுவில் ஒரு வரியை நம்ம வாழ்மைக்கு சேர்க்கிறார். அந்த வரியை நான் அப்படியே நான் உங்களிடம் சொல்கிறேன். அவசர அவசரமாக ராமருக்கு முடிசூட்டு விழா நடப்பதனால் தசரதன் கேகை நாட்டில் இருக்கும் கேகையனுக்கும் யுதாஜித்துக்கும் பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பவில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை, இந்த செய்தியை அனுப்ப விரும்பவில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வால்மீகி எழுதுவதை நான் பார்க்கிறேன். இந்த இதை நான் அழுத்தமாக நான் சொல்கிறேன் பாருங்க. நான் அதனால தான் இந்த அயோத்தியா காண்டம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே நான் பார்க்குறேன். பரதனையும் சத்ருக்கனும் அங்கே வந்துட்டு யுதாஜித் கூட வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஐயோ, அப்பா கூட இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் இந்த இதே ஆரம்பிக்குது அயோத்தியா காண்டமே. இந்த இடத்தில் இப்படி ஒரு வார்த்தையும் வருவதையும் நான் அடிக்கோடிட்டு சொல்லிக்கொள்கிறேன். அவர்களிடம் அந்த விஷயமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அரசர்களை எல்லாம் அழைத்து, பொதுமக்களை எல்லாம் அழைத்து தசரதன் இந்த மாதிரி முடிசூட்டி விழா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உபவாசத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ராமர் சீத்தையை அழைச்சிக்கிட்டு அப்படியே நாட்டுக்குள்ளே வர்றார். ராமர் உபவாசமெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பயங்கர சந்தோஷத்தில், ராமர் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கிறாங்க பொதுமக்கள், நல்லா தெரியுது ராமர் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கிறாங்க. அவர் அப்படி வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்திருக்கிறாருன்னு நினைய புரியுது. அதாவது இளவரசனாக இருக்கும்பொழுதே அப்படி இருந்திருக்கிறார், மக்கள்கிட்ட நல்லாவே தெரியுது. நான் இப்போ சொன்னேன் அந்த கல்யாண குணங்கள், தாழ்ந்த மக்களிடமும் போய் பேசுறது, பெரியவங்க கிட்ட வணக்கமாக இருக்கிறது, கடும் சொல் சொல்லாமல் இருக்கிறது, கடும் சொல் யாராவது சொன்னாலும் வந்துட்டு இனிமையாக பேசுவது, இந்த மாதிரியான இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது உண்மையாகவே ராமர் அப்படி இருந்திருக்கிறார். சரி, அவர் வரும்போது அப்படியே நின்று ராமர் அப்படியே பார்க்குறாங்க ரோட்டில், ரொம்ப அவரை வரவே இருக்கிறாங்க. ராமர் வந்து சேர்கிறார். ராமர் நேரடியாக தன்னுடைய அம்மாவாகிய கோசலையிடம் சென்று நமஸ்கரிக்கிறார். அந்த இடத்தில் லக்ஷ்மணனும் வந்து சேர்கிறார். லக்ஷ்மணன் தன்னுடைய அம்மாவை சுமித்திரையையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. நாலு பேரும் வந்துட்டு சந்தோஷமாக ராமர் அனைவரையும் வணக்கம் தெரிவித்து விட்டு அடுத்த நாள் பட்டாபிஷேகத்திற்காக அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உபவாசம் அற்புதமாக முடிந்தது. ராம ராம ஜெய ராஜா.